குழந்தைகளா, இப்ப நம்ம பார்க்க போறது விடுகதை. விடுகதை அப்படின்னா என்ன? இது ஒரு விளையாட்டு. விடுகதையில நேரடியா விடைகளை சொல்லாம மறைமுகமான பொருளை சொல்லி அந்த விடைகளை கண்டுபிடிக்கும் விளையாட்டே விடுகதை. இந்த விளையாட்டை விளையாடக்கூடிய குழந்தைகளுக்கு சிந்தனை ஆற்றல் வளரும். விளையாடலாமா? வெள்ளை ஆடை உடுத்திய மஞ்சள் மகாராணி, அவள் யார்? இது நாம சாப்பிடக்கூடிய ஒன்று. ஏ, நான் கண்டுபிடிச்சிட்டேன், முட்டை தானே? முட்டை தான், சரியா சொன்னீங்க. டாக்டர் வந்தாரு, ஊசி போட்டாரு, காசு வாங்காம போனாரு, அவர் யார்? இது ஒரு பூச்சி. ஏ, எனக்கு தெரியும், கொசு தானே? கொசு தான், சரியான விடை. அண்ணன் தம்பி ரெண்டு பேரு, அவர்களை தொடுவது 12 பேரு, அது என்னது? இது வந்து எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள். இதோட சத்தம் எப்படி இருக்கும்னா டிக் டாக் டிக் டாக்னு இருக்கும். ஏய், நான் கண்டுபிடிச்சிட்டேன், கடிகாரம் தானே? கடிகாரம், சரியா சொன்னீங்க. மரத்திற்கு மரம் தாவுவான் குரங்கு அல்ல, பட்டை அடித்திருப்பான் சாமியாரும் அல்ல, அவன் யார்? இது ஒரு சின்ன விலங்கு. சில பேர் இது செல்ல பிராணியா கூட வளர்ப்பாங்க. அனில் தானே? சரியா கண்டுபிடிச்சிங்க, அனில் தான். பார்ப்பதற்கு 5 கால், எண்ணுவதற்கு 4 கால், அது என்னது? இது ஒரு விலங்கு. இது நிலத்துல வாழக்கூடிய விலங்குகளே ரொம்ப பெரிய விலங்கு. வாழ்த்துக்கள்.